ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு கரூர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்சிஆர்டி கிளாஸ் செவன் சயின்ஸ் சாப்டர் ஒன் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸு பார்ட் நைன் பார்க்க போகிறோம் இதில் சேஃப்ரோட்ராபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேஃப்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் நீங்கள் சாதாரணமாக வந்து மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ராட்டன் உட் அழுகின வுட்டு மேலே மரப்பொருள் மேலே மரத்தின் மேலே வந்து அம்பர்லா சேப்படி பேச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகிறத பார்க்க முடியும் அதுதான் வந்து மஷ்ரூம்ஸ் காளான்கள் அதே போல் பிரெட்டு வந்து மாயிஸ்ட் கண்டிஷனில் வச்சுருந்திங்கன்னா நான் நார்மலாக நம்ம கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் சில மாயிஸ்ட் இருக்கும்போது மாயிஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிங்கன்னா அதில் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஃப்ளஃபி ஆர் கிரேஸ் ஒயிட் பேச்சஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் பஞ்சு மாதிரி அது கிட்டத்தட்ட வந்து காட்டன் த்ரெட்டு மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் வந்து பிரெட் மோல்டு அதை வந்து மைக்ரோஸ்கோப் மூலியமாக தான் பார்க்க முடியும் அந்த ஆர்கானிசத்தை அந்த ஆர்கானிசத்துக்கு பேர் தான் ஃபஞ்சை இது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம் ஃபங்கஸ் இதனுடைய சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்டா அல்லது டிகேடு மேட்டர்ஸ் ஸோ இது எந்த மாதிரி இந்த டெட் அண்ட் டிகேடு மேடர்ஸில் தன்னோட ஃபுட்டை சோர்ஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறது தான் இந்த செஃப்ரோட்ரோபிக் நியூட்ரிஷனில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஃபஞ்சு எப்படி வந்து தன்னோட ஃபுட்டை எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா அது டைஜஸ்டிவ் ஜூசஸை வந்து டெட் அல்லது டீகேயிங் மேட்ரு மேலே ஸ்ப்ரே பண்ணிடும் சொல்யூஷன் மாதிரி ஸோ அந்த சொல்யூஷனில் வந்து அந்த டெட் அண்ட் டிகேயிங் மேட்ரு வந்து டைஜஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை ஃபீட் பண்ணுது அதாவது எக்ஸ் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஆன் டெட் அண்ட் டீகேடு மேட்டர்ஸ் அப்புறம் அதுலேருந்து ஃபுட்டை வந்து அப்சார் பண்ணி எடுத்துக்கும் அதை வந்து இந்த ஆர்கானிகத்தில் இருக்கிற டியூபுலர் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஹைபே அப்படிங்கிற பார்ட் வந்து அந்த வேலையை பண்ணும் ஸோ டைஜஸ்டிவ் ஜூசஸ் வந்து டெட் அல்லது டிகேடி மேட்டரில் வந்து எக்ஸ்கிரீட் பண்ணிட்டு அது அந்த டெட் ஆர் டிகேடி மேட்ரஸை வந்து இட் வில் டைஜஸ்ட் அண்ட் அப்சர் பேஸ் ஃபுட்டு ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஞ்சை வீட்டில் இருக்கிற நிறைய பொருளை ஸ்பாயில் பண்ணிடும் இந்த மாதிரி லெதர் குட்ஸ் ஆக்ட்டு லெதர் ஷூ பேகு கிளாத்ஸு ஷர்ட் அந்த மாதிரியான கிளாத்ஸு அப்புறம் பிக்கில்ஸ் ஊறுகாய் இதை வச்சுருந்தீங்கனாலும் ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிரும் அதே போல் இந்த ஃபங்கல் ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்லியே இருக்கும் பிளான்ட்டுக்கு எப்படி சீடு மாதிரி இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஃபங்கல் ஸ்போர்ஸ் இது ஏர்லி எப்போவுமே இருக்கும் ஜென்ரலாக பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு வகைகள்லாம் அப்படியே வச்சுருந்தோம்னா ஒன்றும் ஆகாது அதே ஒரு ஈர துணியில் கட்டி வெட் பண்ணி வச்சோம்னாக்க ரெண்டு மூணு நாளில் வந்து அது வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிடும் பேபி ரூட்டும் பேபி சூட்டும் வர ஆரம்பிச்சிரும் அதே போல் பிளான்ட்டுக்கு எப்படி நம்ம வெட் கண்டிஷனில் சுருட்டி வச்சால் வந்து ஜெர்மினேட் ஆகுதோ அதே போல் இந்த ஃபங்கல் ஸ்போர்ட்ஸ் வந்து அதுக்குண்டான கண்டிஷன் வரும்போது மாயிஸ்ட்டு இருக்கிற லைட்டாக வார்ம் அண்டு மாயிஸ்ட் கண்டிஷனில் இந்த ஃபங்கஸ் வந்து இந்த ஃபங்கல்ஸ் ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த நார்மலாக ஏரில் இருக்கும் இந்த மாதிரி அண்ட் வாம் திங்ஸ் மேலே இந்த மாதிரி லெதர் ஆகட்டும் கிளாத்ஸு மற்ற பொருள் ஆகட்டும் அதில் அது மேலே படும்போது எப்படி அந்த பிளான்ட் சீடு ஈரத்தில் ஜெர்மினேட் ஆகிற மாதிரி இதுவும் அந்த கண்டிஷனில் வந்து இட் வில் ஸ்டார்ட் டு ஜெர்மினேட் அப்புறம் இந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி திங்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் நியூட்ரிஷனுக்கு பேர் தான் சேஃப்ரோஃபைட் ஃபைட்டிக் செஃப்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் இந்த மாதிரி பிளான்ஸுக்கு பேர் சேஃப்ரோட்ராப்ஸ் இந்த ஃபங்கை அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ பிளான்ட்டு இட் இஸ் எ பிளான்ட் லைக் ஆர்கானிசம் இது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரி இந்த ஃபங்கஸ்னால் வந்து மெரிட்ஸு இருக்குது டிமெரிட்ஸு இருக்குது இது பார்த்திங்கன்னா நிறைய டிசீஸு பிளான்ஸ் ஆனிமல்ஸ் அண்டு ஹியூமன் பீயிங்ஸ் மேலே இந்த ஃபங்கஸ்னால் வரும் அதுபோல் அந்த மஷ்ரூம்ஸ் பார்த்திங்கன்னா எடிபிள் மஷ்ரூம்ஸ் இருக்குது சாப்பிடக்கூடாத பாய்சனஸ் மஷ்ரூம்ஸும் இருக்குது அப்புறம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கஸ் வந்து ஸ்கின் டிசீஸ் தான் ஃபார்ம் பண்ணும் அந்த ரேஸு கேண்டிடைசியாசிஸ் அத்லெட்ஸு ஃபூட்டு ரிங் வார்மு இதெல்லாம் வந்து ஸ்கின் டிசீஸஸ் டிசீசஸ் ரேஸ் அப்படிங்கிறது ஸ்கின்னுடைய கலர் அப்பியரன்ஸு டெக்ஸ்சரு இதெல்லாம் சேஞ்சை உண்டு பண்ணும் இட் வில் டேமேஜ் அண்ட் சேஞ்ச் த கலர் அப்பியரன்ஸ் ஆர் எ டெக்ஸர் கேண்டிடா அப்படிங்கிறது மவுத்து த்ரோட்டு ஈஸோ ஃபோக்கஸ் இதுலாம் வர இன்ஃபெக்ஷன் அத்லட்ஸ் ஃபுட்டு அப்படிங்கிறது நம்ம ஃபீட்டில் வர்றது கால் பாதத்தில் மேலெலாம் வர்றது ரிங்வாம் அப்படிங்கிறது நம்ம ஸ்கின்னு மேலே ரவுண்ட் ரவுண்டாக சவுப்பாக இருக்கிற பேர் வந்து ஃபார்ம் ஆகிறத ஃபங்கஸுக்கு பேர் வந்து ரிங் வாம் மேக்ஸிமம் இட் வில் காசு ஸ்கின் டிசீசஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஞ்சைனுடைய யூஸஸ் பார்க்கலாம் யூசஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஞ்சைலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற மெடிசின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக்காக யூஸ் ஆகுது மெடிக்கல் ஃபீல்டில் எக்ஸாம்பிளுக்கு இந்த மோல்டு பென்சிலின் சொல்லலாம் அதே போல் பென்சிலின் வந்து பென்சிலின் நொட்டேட்டம் அப்படிங்கிற ஃபஞ்சை ஸ்பீசஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அதே போல் ஃபஞ்சை வந்து பெஸ்ட்டு கண்ட்ரோலாகவும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஃபீல்டில் வந்து இந்த ஃபஞ்சையை ஸ்ப்ரே பண்ணோம்னா இட் வில் கில்லு ஒன்லி இன்செக்ட்ஸு இன்செக்ட்ஷன் மட்டும்தான் ஹார்ம் பண்ணோம் அதே போல் இந்த இன்ஃபெக்ட் ம அனிமல்ஸையோ பிளான்ஸையோ கிராப்ஸையோ வந்து அனிமல்ஸையோ வந்து இது எந்த ஹார்மும் பண்ணாது ஸோ ஃபங்கை அப்படிங்கிறது பெஸ்ட் கண்ட்ரோல்லையும் யூஸ் பண்ணுறாங்க அந்த குரூப் ஆஃப் ஃபஞ்சை பேர் வந்து ஹைப்போமைசிஸ் அடுத்து வந்து பிரெட் பேக்கிங் பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஈஸ்ட் அப்படிங்கிற ஃபஞ்சை யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் பிரெட்டு வந்து நல்ல உப்புன மாதிரி இருக்கிறது காரணம் இந்த ஈஸ்ட் அப்படிங்கிற ஃபஞ்சை இந்த மாவு டோவோடு சேர்த்து இந்த ஈஸ்ட்டை வைக்கும்போது அந்த ஈஸ்ட் அப்படிங்கிற ஃபஞ்சை வந்து ரெஸ்பேர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அந்த மாவுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இட் வில் ட்ரை டு கம் அவுட் அதனால தான் வந்து இந்த ப்ரெட்டில் வந்து இந்த ப்ரெட் ரைஸிங் இந்த உப்பின மாதிரி வர்றதுக்கு காரணம் இந்த ஈஸ்ட் தான் ஸோ ஈஸ்ட் இஸ் இன் பேக்கிங் இண்டஸ்ட்ரி அதே போல் ஈஸ்ட் வந்து இந்த பீர் வைன் இந்த மாதிரி ஆல்கஹாலிக்கு பேவரேஜஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் வந்து சுகரும் ஈஸ்ட்டும் போட்டோம்னா அது வந்து கார்பன் டை ஆக்சைடும் அந்த வாட்டர் அதனுடைய ப்ராடக்டாக கிடைக்கும் ஃபெர்மன் பண்ணும்போது அடுத்து வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஹேர் வந்து சுகரும் ஈஸ்ட்டும் போட்டு அதை ஃபெர்மன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடும் எத்தனாலும் கிடைக்கும் அதாவது ஆல்கஹால் கிடைக்கும் இப்போ இந்த பகுதியினுடைய சம்மரியை பார்த்தரெல்லாம் இந்த பகுதியில் பகுதியில் வந்து நம்ம சேஃப்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் இப்போ நம்ம சாதாரணமாக வந்து மழை காலத்தில் அந்த ராட்டன் வீட்டுக்கு அழுகின மரத்து மேலே அம்பர்லா சேப்படி பேச்சஸ் வரும் அதுக்கு பேர் காளான் அதே போல் பிரெட்டு வந்து மாயிஸ்ட் கண்டிஷனில் வச்சுருந்தோம்னா வாமண்டு மாயிஸ்ட் கண்டிஷனில் அது மேலே வந்து கிரேஸ் பேச்சஸ் ஃப்ளஃபி அண்டு கிரேஸ் ஒயிட் பேச்சஸ் ஃபார்ம் ஆகும் அதுக்கு பேர் பிரெட் மோல்டு இதெல்லாம் தான் ஃபஞ்சை அப்படிங்கிறத பார்த்தோம் இதை ஃபுட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கோம்னா அந்த அந்த நியூட்ரிஷனுக்கு பேர் தான் சஃப்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் அதாவது டெட் அண்ட் டிகேடு மேட்ரு மேலே கெட்டுப்போன பொருள் மேலே இது இந்த ஃபஞ்சை வந்து இட் வில் எக்ஸ்க்ரீட் டைஜஸ்டிவ் ஜூசஸ் அதில் வந்து அந்த டெட் அண்ட் டிகேட் மேட்ரு டிசால்வ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஃபஞ்சை வந்து அதை வந்து ஃபுட்டாக எடுத்துக்கும் அதை பண்ணுறது டியூபுலர் ஸ்ட்ரக்சர் ஹைபே அப்படிங்கிற டியூபுலர் ஸ்ட்ரக்சர் இன் ஃபஞ்சை அப்புறம் ரெய்னி ஸ்பீஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்பாயில் லெதர் கிளாத்ஸ் அண்ட் பிக்கில்ஸு அதுக்கு காரணம் வந்து ஃபங்கல்ஸ் போர்ஸ் வந்து அட்மாஸ்பியரில் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த சீடுக்கு பிளான்ட் மாதிரி சீடை எப்படி நம்ம தண்ணியில் வெட் பண்ணி ஒரு துணியில் வச்சோம்னா வந்து ஜெர்மினேட் ஆகுதோ பேபி ரூட் பேபி சூட்டோட குட்டி பிளான்ட்டாக அதே போல் இது அந்த வெட் அண்ட் வார்ம் கண்டிஷன் இருக்கும் போது இட்டுவில் ஃபால் ஆன் இந்த மாதிரி லெதர்ஸு கிளாத்ஸு பிக்கிள்ஸ் இது எல்லாம் ஃபால் ஆகி வில் ஜெர்மினேட் அண்டு ஃபார்ம் பேச்சஸ் ஆன் ஃபங்கஸ் பேச்சஸ் ஆன் தீஸ் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்து வந்து இதனுடைய டி டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் காஸ்ட் மெயின்லி ஸ்கின் டிசீசஸ் ரேசஸ் ரேசஸ் கேன்டி கேண்டிடையாசிஸ் ரிங்வாம் அத்லெட்ஸ் அத்லெட்ஸ் ஃபுட் இந்த மாதிரி ஸ்கின் டிசீசஸ்லாம் இது வந்து இட் வில் காஸ்ட் அதே போல் இதனுடைய யூசஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் மெடிக்கல் ஃபீல்ட் ஆஸ் ஆன்டிபயாட்டிக் அதே போல் பேக்கிங் இண்டஸ்ட்ரிலையும் யூஸ் ஆகுது அப்புறம் ஆல்கஹாலிக் பேவரேஜஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஈஸ்ட் அப்படிங்கிற பஞ்சை யூஸ் ஆகுது நவ் வி கேம் டு த எண்ட் ஆஃப் பார்ட் நைன் ஆஃப் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் என்னுடைய கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்